गुड मॉर्निंग स्टूडेंट्स ओके लास्ट वो एंट्रिंग टेक्स्ट इन डॉक्यूमेंट पाता सो अदान शॉर्टकट कीज पाता नेक्स्ट वो टेक्स्ट अडोब पेज मेकर और टेक्स्ट वो वेंडा अब डिलीट पड़े एपी अद कॉपी एंड मूविंग कॉपी एंड पेस्ट देन मूविंग द टेक्स्ट ओके सो इन शार्ट कीस अब पाकपर सो ना वो नार्मल कापी पेस्ट डिलीट पड़े नार्मल यूस पड़े एमएस वर्ड डॉक्यूमेंट सूमा और एक्सापल उल्ला ओके अडोब पेज मेकर कॉर्मल कापी पेस्ट पड़ा ना एमएस वर्ड वो यूस पड़े ओके जस्ट वो good and bad okay na some text vandu type pante idhula vandu enakku good abindrathu mattum display aana podum abindna nama enna pannalam inge vandu backspace nu oru key iruka so adaiyum vandu press pannite irukka enna agum ipdi press panna panna delete aidum otherwise இந்த ஆரோ மார்க் ஒரு சில கீபோர்டில் ஆரோ மார்க் போட்டிருக்கும் ஒரு சில கீபோர்டில் ஷிஃப்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கும் சரியா ஒரு சில கீபோர்டில் ஷிஃப்ட் SHIFT-னு கொடுத்துருக்கும் ஸோ இந்த ஷிஃப்ட் எனக்கு வந்து லெஃப்ட் சைடு வந்து ஆரோ மார்க் மூவ் பண்ணணும் ஸோ சேம் டைமில் ஷிஃப்டை நான் ப்ரெஸ் பண்ணிக்கிட்டே எந்த ஆரோ லெஃப்ட் ஆரோ வந்து ப்ரெஸ் பண்ணுறேன் இங்கே ப்ரெஸ் பண்ணிக்கிட்டே லெஃப்ட் ஆரோ ப்ரெஸ் பண்ணுறேன் ஓகே ஸோ அப்படி ப்ரெஸ் பண்ணும்போது என்ன ஆகுது செலக்ட் ஆகுதா ஸோ செலக்ட் பண்ணிட்டேன் அண்ட் அப்படின்ற வேர்டும் நான் டெலீட் பண்ண போகிறேன் ஸோ டைரக்டாக இங்கே டெலீட் DELET டெலீட் அப்படின்னு ஒரு கீ இருக்குது சரியா ஸோ அதை ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா இந்த அண்ட் அப்படின்றது டெலீட் ஆகிடுச்சு ஓகே ஸோ இது கீபோர்டில் நம்ம டெலிட் பண்ணுற ஒரு மெத்தட் இதே இது வந்து இப்போ வந்து நான் மவுஸில் வந்து யூஸ் பண்ணுறேன் செலக்ட் பண்ண போகிறேன் நம்ம செலக்ட் த டெக்ஸ்ட் பார்த்தோம் இல்லையா ஸோ மவுஸை வந்து என்ன பண்ணணும் லெஃப்ட் சைடில் லாங் ப்ரெஸ் பண்ணிகிட்டே ஜஸ்ட்டு அந்த கர்சரை அப்படியே மூவ் பண்ணிட்டா போதும் செலக்ட் ஆகிடும் ஓகே அதுக்கப்புறம் வந்து நம்ம என்ன பண்ணலாம் ரைட் கிளிக் பண்ணலாம் ரைட் கிளிக் பண்ணியும் நம்ம வந்து டெலிட் அல்லது கட் அப்படின்ற ஆப்ஷனை யூஸ் பண்ணிக்கலாம் கட் அப்படின்னு நம்ம கொடுத்தோம் அப்படின்னா என்னாகும் அது டெலிட் ஆகிடும் ஓகே ஓகே then okay அதுக்கப்புறம் வந்து எடிட் அப்படின்றது அடோப் பேஜ் மேக்கர்ல இப்போ நம்ம மெனுஸ் யூஸ் பண்ணி ஒரு இதை கிளியர் பண்ணணும் அப்படின்னா அடோப் பேஜ் மேக்கர் அதாவது இந்த சாஃப்ட்வேரில் எடிட் அப்படின்ற மெனுவை நீ ப்ரெஸ் பண்ணினா அதில் CLEAR கிளியர் அப்படின்னு சொல்லி ஒரு இதை கிளிக் பண்ணதுமே இங்கே பெரிய ஒரு மெனு வந்து டிஸ்பிளே ஆகும் அதில் கிளியர் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணினா என்ன ஆகும் டெலிட் ஆகிடும் கொடுத்துருக்காங்களா ப்ரெஸ் டெலிட் ஆர் பேக் ஸ்பேஸ் இந்த கீபோர்ட் நான் வந்து டெமோ காமிஷனில் டெலிட் கீ அல்லது பேக் ஸ்பேஸ் கீ வந்து ப்ரெஸ் பண்ணோன்னா அது டெலிட் ஆகும் அப்படி இல்லைனா எடிட் மெனுவில் போய் கிளியர் அப்படின்னு கொடுத்தோன்னா அந்த செலக்ட் பண்ணியிருக்க கமாண்ட் வந்து கிளியர் ஆகிடும் அன்டூ கமாண்ட் எதுக்காக யூஸ் பண்ணுறோன்னா இப்போ நம்ம வந்து ஒரு டெக்ஸ்ட்டை வந்து தெரியாமல் டெலிட் பண்ணிட்டோம் அது திரும்ப நமக்கு வேணும் பழைய மாதிரியே வேணும் அப்படின்னா கண்ட்ரோல் இசட் கொடுத்தோன்னா ப்ரீவியஸாக நம்ம என்ன ஆக்ஷன் பண்ணோமோ என்னென்ன பெர்ஃபார்ம் பண்ணோம் என்ன வேர்டு வந்து டைப் பண்ணோமோ அதெல்லாம் நமக்கு என்ன ஆகும் டிஸ்பிளே ஆகும் சரியா ஸோ அதே இது நம்ம எடிட் மெனுவில் போய் அண்டு அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கலாம் அதர்வைஸ் கண்ட்ரோல் ப்ளஸ் இசட் ஸோ இதை வந்து வேர்ட் டாக்குமெண்ட்டில் ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிளுக்காக நான் உனக்கு சொல்கிறேன்
control Z அப்படினு நான் press பண்ணியிருக்கேன் first நான் வந்து bad அப்படிங்கற டெக்ஸ்ட் என்ன பண்ணேன் delete பண்ணேன் ஓகேவா இப்போ நான் backspace யூஸ் பண்ணி delete பண்றேன் so same time control plus Z डिस्प्ले आयचा कंट्रोल इज़ट कुड़ता दो प्रीवियस आ इन्ना एक्शन पन्नो मा आदे नमक डिस्प्ले आगो देन वंदे कॉपीइंग मूविंग टेक्स्ट उरे दा कॉपी पन रदे ये प्री अभीन पापो कीबोर्ड ला शिफ्ट प्लस राइट एरो एंड अभीन रा टेक्स्ट अमाटो नाम दे सेलेक्ट पनीर के सो कॉपी पन रदे के कंट्रोल प्लस सी செலக்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் கண்ட்ரோல் ப்ளஸ் சி வந்து ப்ரெஸ் பண்ணணும் ஸோ இப்போ வந்து ப்ரெஸ் செலக்ட் பண்ணியாச்சு காப்பி பண்ணியாச்சு நெக்ஸ்ட்டு வந்து அதை என்ன பண்ணணும் பேஸ்ட் பண்ணணும் ஸோ கண்ட்ரோல் கண்ட்ரோல் வி பேஸ்ட் ஆகுதா கண்ட்ரோல் வி ஸோ கண்ட்ரோல் வி எத்தனை தடவை ப்ரெஸ் பண்ணுறோமோ எந்தெந்த இடத்துலலாம் வச்சு ப்ரெஸ் பண்ணுறோமோ அங்கெல்லாம் என்ன ஆகும் ஸோ அந்த இடத்துலலாம் நம்ம காப்பி பண்ண டெக்ஸ்ட்டு வந்து டிஸ்பிளே ஆகும் ஓகேவா ஸோ இதே இது வந்து கட் பண்ணிக்கலாம் கண்ட்ரோல் எக்ஸ் அப்படின்னா கட் இப்போ வந்து இவ்வளோ அண்ட் அப்படின்ற வேர்ட் எனக்கு வேண்டாம் ஸோ ஃபுல்லாக செலக்ட் பண்ணிவிட்டு கண்ட்ரோல் எக்ஸ் ப்ரெஸ் பண்ணதும் ஃபுல்லாக கட் ஆகிடுச்சு ஸோ இது தான்மா இந்த காப்பியிங் மூவிங் அண்டு கண்ட்ரோல் எக்ஸ் கட்டு சரியா ஸோ இதுக்கான எக்ஸாம்பிள் பேராகிராஃப் தான் இங்கே கொடுத்துருக்காங்க ஸோ அதுக்கான டெமோ வந்து காமிச்சிட்டேன் அதே மாதிரி காப்பிங் த டெக்ஸ்ட் ஒரு டெக்ஸ்ட்டை வந்து எப்படி காப்பி பண்ணுறது இப்போ எடிட்டில் போய் காப்பி அப்படின்ற ஆப்ஷனும் நம்ம கிளிக் பண்ணிக்கலாம் அதே மாதிரி தான் கட் பண்ணுறதுக்கும் எடிட்டில் போய் கட் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கலாம் எடிட் அப்படின்றது இந்த மெனு பார் சரியா இந்த மெனு பாரில் இருக்கக்கூடிய ஒரு மெனு ஸோ இதில் வந்து கட் அண்ட் தென் கிளியர் தென் காப்பி தென் பேஸ்ட் இது எல்லாமே இந்த மெனுவில் தான் இருக்கும் எடிட் மெனுவை கிளிக் பண்ணதுமே ஜஸ்ட் ஒரு மெனுஸ் வந்து ஷோ ஆகும் ஸோ அதில் என்ன என்னென்ன விசிபிளான ஆப்ஷன்ஸ்னு பார்த்தோன்னா கட்டு கிளியரு காப்பி அண்டு பேஸ்ட்டு ஓகே ஓகே இப்போ வந்து கண்ட்ரோல் வி ப்ரெஸ் பண்ணி பேஸ்ட் பண்ணுறது எப்படின்னு நான் சொன்னேன் இல்லையா ஸோ அதே தான் இங்கே கொடுத்துருக்காங்க ப்ரெஸ் கண்ட்ரோல் ப்ளஸ் வின்னு கொடுத்தோன்னா எந்த டெக்ஸ்ட்டை நம்ம வந்து காப்பி பண்ணியிருந்தோமோ அந்த டெக்ஸ்ட்டை வந்து பேஸ்ட் பண்ணும் இப்போ வந்து இதில் ஒரே ஒரு பாயிண்ட் சொல்லுறேன் ரைட் கிளிக் பண்ணோன்னா பாப்அப் மெனு அப்படின்னு சொல்லி ஒரு மெனு சொல்லுவாங்க இப்போ வந்து நான் ரைட் கிளிக் பண்ணுறேன் இங்கே வந்து விசிபிள் ஆகுதா இதை தான் பாப்அப் மெனு அப்படின்னு சொல்லுவாங்க ஓகே நான் இப்போ வந்து என்ன இங்கே வந்து பெர்ஃபார்ம் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறோமோ அதை வந்து நம்ம பண்ணிக்கலாம் ஓகே ஓகே தேங்க்யூ ஸோ மச் மேம்